அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. என்ன விஷயம்? நான் உபதேசம் வாங்கி 4 மாசம் ஆகுது சாமி. நான் பெரியபாளையம் பக்கத்துல இருந்து பாலேஸ்வரம் கிராமத்துல. நீங்க ஆன்மீகத்தை பத்தி எல்லா விஷயமும் சொல்லிட்டீங்க. சரி, மனுஷன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதையும் சொல்லிட்டீங்க. அதுதான் முக்கியம். ஆன்மீகம் கூட இல்லைன்னா கூட எப்படியோ ஒன்று வாழ்ந்துடுவான். ஆனால் மனுஷன் வாழ்க்கை இல்லாத வாழவே முடியாது. அதனால முதல்ல முக்கியம் மனுஷனுக்கு வாழ்க்கை, அதுக்கப்புறம் தான் ஆன்மீகம் சாமி. அதனால எனக்கு கேள்வி எதுவும் இல்லை. சரி, ரொம்ப சிந்திச்சு பார்க்கும்போது ஒரு கேள்வி மட்டும் வந்தது எனக்கு. சரி, அது என்னன்னா, தியானம் பண்ணும்போது எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க, இந்த கீழே மேட்டை போட்டோ இல்லை எதனா ஒரு துணி போட்டு பண்ண சொல்கிறீங்க, அது எதுக்குன்னு தெரியல. தியானம்ன்றது கடவுள்ன்றது என்னவா இருக்குதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். கடவுள்ன்றது ஒளியும் ஓசையுமாக இருக்குது. அப்போது இந்த பாடம் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, உன் உடம்புல இருக்கிற நீரெல்லாம் வற்றி உன் உடம்பு ஒளியாக மாறணும், அப்போ சூடு ஏறணும். அதுக்கு தானே இந்த பாடம் கொடுக்குறோம். இந்த பாடம் வாங்கி பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க, வாய் வெந்து போச்சு எனக்கு, வயிறு வெந்து போச்சு, சாப்பிட முடியல, மாறலாம் எரியுதுன்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு சொல்கிறாங்க? இவ்வளோ நாள் எப்படி எப்படியோ சாமி கும்பிட்டாங்க, எல்லாரும் சாமி கும்பிட்டாங்க, அதெல்லாம் சாமி கிடையாது, ஒரு மன திருப்தி கும்பிட்டாங்க. இப்போ கும்பிட்றது அவங்களுக்குள்ளே கும்பிட்றது உண்மையாக கும்பிட்றாங்க. அப்போ இதெல்லாம் வேவுது, நெருப்பில் வேவுது. இந்த யாகம் நடத்துகிறாங்க தெரியுமா, வெளியே கல்லெல்லாம் அடிக்கிட்டு எதுக்கு நடத்துகிறாங்க? அதை அதுதான் அது யாக நெருப்பு, இது யோக நெருப்பு. இந்த நெருப்பை கொளுத்துனீங்கன்னா உன் உடம்பு சூடேறும். நீ ஒரு தரையில் உட்காந்து பண்ணீங்கன்னா நீ ஏற்றின சூட்டை அந்த தரை வலிச்சிடும். அப்போ நீ இருக்கிற மாதிரியே இருப்ப, மாற்றமே இருக்காது உனக்கு. அப்போ கீழே மனை போட்டு துணி போட்டு உன் உடல் சூட்டை பூமிக்கு கொடுக்காம காப்பாற்றிக்கோன்றதுக்கு தான் இதெல்லாம் போட்டு செய்யுங்கன்னு சொல்கிறேன். சரி சாமி, அந்த கேள்வி தான் எனக்கு சந்தேகமாக. ஆ சார், டவுட் சாமி. நான் இங்கே வந்து என்னுடைய சொந்த ஊர் வாலாஜபுரத்துக்கும் நான் இங்கே வந்து 1 வருஷமாக வந்திருக்கிறேன், 1.5 வருஷமாக இங்கே வந்திருக்கிறேன். இப்போ தான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஏன்னா எல்லாரும் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, நான் அப்படி கேட்கல. என்னுடைய டவுட்டு, நானும் ஒரு உபதேசம் வாங்கிட்டேன், 4வது உபதேசம் வாங்கிட்டேன். 40வது உபதேசம் வாங்கினா கூட அது பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா உபதேசம் வாங்கிறது ஒரு சாதனையே கிடையாது, அது ஒரு குரு கிட்ட போனால் உபதேசம் கொடுக்க போகிறான். ஆனால் கொடுத்த உபதேசத்தை நீ என்ன சாதிச்சதுல, அதுதான் சாதனை. அதை எவ்வளோ நாள் செய்த, அதில் என்ன அனுபவம் எடுத்த, அதை சொல்லு. அதை விட்டுட்டு நான் 4வது உபதேசம் வாங்கினேன், 7வது உபதேசம், நீ என்ன சாதிக்க போகிறேன்? மாதம் மாதம் அந்த உபதேசம் வாங்குறான், வாங்கிட்டு பொண்டாட்டிக்கு போயின்னு சொல்லி கொடுக்குறான். அந்த மாதிரி மூடெல்லாம் இருக்கிறான் இங்கே. ஆமாம் சாமி, எனக்கு வந்து ஒலியும் ஒலி ஒலியாக தெரியுது, என்னுடைய உச்சிக்கு மேலே காற்றாக போயிருந்தது, என்னுடைய உணர்வுகள் இங்கே ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், எப்படி பேசுறேன்றது என் உச்சி தலையில் இருந்து தான் பேசுறேன். நான் தண்ணி கேட்ட கொடுக்க அதனால இது மட்டும்தான் ஐயா கிட்ட நான் சொல்றேன். 4வது உபதேசம் வாங்கிட்டேன், வழியும் பார்த்துட்டேன். பாடத்தை நல்லா பண்ணுங்க. 4வது உபதேசம் வாங்கினீங்க. 4வது உபதேசத்தில் பார்த்த ஜோதியை இது வரைக்கும் இந்த உலகத்தில் நீ பார்த்துருப்பியா? பார்த்தது உண்டா? பார்க்கலாம் சாமி. அப்போது அவ்வளோ பெரிய அதிசயம் உன் உடலுக்குள்ளவே இருக்குது. இதை காட்டக்கூடிய குரு இன்னைக்கு இருக்கிறானா? எவனா எங்கேயும் இல்லை சாமி. அதனால் காட்டுறோம்,
இதை இந்த நன்றி விசுவாசத்தோட கடவுளுக்காக வாழுங்க. கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் குடும்பத்துக்காக வாழுங்க, கொஞ்ச நாள் உங்களுக்காக வாழுங்க, கொஞ்ச நாள் கடவுளுக்காக வாழுங்க. இதுதான் மூணு விதமான வாழ்வு நமக்கு இறைவன் வகுத்துக்கிறான். இளமை பருவம், இடை பருவம், முதுமை பருவம்னு மூணு பருவங்கள்கிறது. இளமை பருவம் நமக்காக வாழறது, இடை பருவம் நம்ம குடும்பத்துக்காக வாழறது, முதுமை பருவம் நமக்காக வாழறது. அது கடவுளுக்காக வாழணும். அதுக்கப்புறம் ஒரு டவுட் சாமி, அதுக்கப்புறம் ஒரு டவுட் சாமி, என்னுடைய பையன் 23 வயசு போயிட்டான். ஆமா, அப்படிதான் பண்ணுவாங்க. அதனால தான் கல்யாணம் பண்ணா நீ தூரம் போயிடணும், கூட இருக்கக்கூடாது. அதுதான் நீ கல்யாணம் பண்ணிட்டியா, அவனை விட்டுட்டியா, நீ வாழ்ந்துகிட்டாப்பா, நான் வாழ்ந்துக்கிறேன், நீ தூரம் போயிடணும். அதனாலதான் பச்சை பச்சை சொல்லிங்கிறேன், இளமையில தெய்வீகத்தை ஒரு கையில பிடி, குடும்பத்தை ஒரு கையில பிடி. குடும்பம் ஒரு நாள் உன்னை கைவிடும், தெய்வத்தை ரெண்டு கையில பிடிங்க, அப்பதான் உங்களுக்கு மன ஆறுதல் இருக்கும்ட்டு. எல்லாத்தையும் குடும்பம் என் புள்ள மாதிரி இல்லை, என் பொண்ணு மாதிரி இல்லை, என் பொண்டாட்டி மாதிரி இல்லைன்னு பிடிச்சிக்கிட்டு அப்புறம் உரைக்கும் போது கட்சியில தல பாக்கிட்டு காலிய மனசுல பலமும் போச்சுன்னா உதைதான் மிஞ்சும். அப்ப உதிரி விட்டுருவாங்க. உதிரி விட்டும் போது அப்ப என்ன தோணும், ஐயோ எனக்கு யாருக்குறாங்க காப்பாத்துற எண்ணம் வரும். அந்த இளமையிலேயே கடவுளை பிடிச்சிக்கலாம், எவனோ வேணா கடவுளுக்கு நான் போடான்ற தைரியம் வரும். அதுக்கு தான் பச்சை பச்சை சொல்லிங்கிறேன், போயும்போது நடக்கிறத விட்டுட்டு அவங்கள விட்டுட்டு நீ தனியா இருந்துக்கு போ. குதிக்கல, நான் எப்பவுமே ஒரு ஆன்மீகவாதி, அவ்வளவுதான். நான் ஒரு ஞானி, நான் ஆசீர்வாதம் பண்ணா நீ ஓஹோன்னு ஆயிடுவேன், இப்படி எல்லாம் புழு ஓட்டெல்லாம் நான் கை வச்சுக்கிறது இல்ல. நான் குருன்ற முறையில உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன், நல்லா இருப்போம். மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி.